தொடர் மழை காரணமாக வைகை அணை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலை வழங்கி வருகிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் அசோக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் அசோக், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை 3 மணி முதல் தற்போது வரை பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வைகையாறு, கொட்டக்குடி ஆறு, சுருளி ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக வைகை, கொட்டக்குடி, சுருளி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணிக்கு வினாடிக்கு 4000 கனடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 7 மணிக்கு 19,280 கனடியாக அதிகரித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் மழை தொடர்வதால் வைகை அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கும் பாசனத்திற்கும் சேர்த்து வினாடிக்கு 3000 கனடி தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் அணைக்கான நீர்வரத்து 19,000 கனடியாக உயர்ந்துள்ளதால் வைகை அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை தற்போது 66 அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வைகை அணை ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணைக்கு வரும் நீர்வரத்து குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.